அவர் விஷயமாகவே அபிப்பிராய பேதம், மனோபேதம் என்று ஏற்பட செய்தோமானால் அதைவிட அபச்சாரமில்லை. நமக்கு சத்தியம் தெரிய வேண்டும். உள்ளது உள்ளபடி பார்த்து புரிந்து கொள்கிற தீரம் வேண்டும். தீரம் என்பது சண்டைக்கு போகும் சூரத்தனமாகாமல் இருக்க வேண்டும். நம் மனசில் கொஞ்சம் கூட பிரேமை மாறாமல் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் சத்தியமான திருஷ்டியும் பிரேமையும் உள்ள மனசும் வாய்க்க வேண்டும் என்று ஆச்சாரியாலை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த விஷயத்தில் பிரவேசிப்பதுதான் முறையான மனோபாவம். மாதவிய சங்கர விஜயம். மாதவிய சங்கர விஜயம் என்பது நிறைய பிரச்சாரமாகி இருப்பதாக சொன்னேன். காவிய ரசங்கள் நிரம்பியதாக அது இருப்பது ஒரு காரணம். அதே சமயத்தில் தத்துவங்கள், சித்தாந்தங்கள் முதலியவற்றையும், ஆச்சாரியாளுக்கும் மாற்று சித்தாந்திகளுக்கும் நடந்த வாதங்கள் முதலியவற்றில் டீப்பாக அலசியதில் சொல்லியிருக்கிறது. சங்கர விஜய புஸ்தகங்களில் முதன் முதலில் அச்சு போட்டு தேசம் முழுவதிலும் விநியோகமான புஸ்தகம் அதுதான் என்பதாலும் பிரபலமாயிற்று. அதை நன்றாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஈடுபாடு கொண்ட அபிமானிகள் இருந்தார்கள். 100 வருஷம் முந்தையே 30 வருஷ இடைவெளிக்குள் பம்பாயில் இருந்து முதல் எடிஷனும், பூனாவில் இருந்து 2வது எடிஷனும் போட்டு விநியோகமான புஸ்தகம் அது. 2 வியாக்கியானங்களோடு சேர்த்து பெருசாக அச்சு போட்ட புஸ்தகம். அச்சுதராய மோடக் என்பவர் எழுதிய அத்வைத ராஜ்ய லக்ஷ்மி என்பது ஒரு வியாக்கியானம். இன்னொன்று டிண்டிம வியாக்கியானம், தனபதி சூரி என்பவர் எழுதியது. மாதவிய சங்கர விஜயம் எழுதியவர் அதற்கு சம்க்ஷேப சுருக்கமான சங்கர விஜயம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். புஸ்தக ஆரம்பத்தில் ஏற்கனவே ஆச்சாரியாளை பற்றி இருப்பதான சரித்திரங்களில் இருந்து திரட்டி சுருக்கி தாம் எழுதுவதாக தெரிவித்திருக்கிறார். வியாசாச்சலரை பேர் குறிப்பிட்டு சொல்லி அவருடைய சங்கர விஜயத்தில் இருந்தும் இன்னும் மற்ற புஸ்தகங்களில் இருந்தும் சேகரித்து எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அந்த பூர்வ கவிகளுடைய ஸ்லோகங்கள் ரொம்பவும் மதுரமானவை, ரொம்பவும் தித்திப்பாக சாப்பிட்டால் திகட்டி போகும் அல்லவா? அப்படி ஆகாமல் இருப்பதற்காக உப்பு, உரைப்பு, புளிப்பு மாதிரி மாற்று ருசியாக என் சொந்த ஸ்லோகங்களையும் அவர்களுடைய ஸ்லோகங்களோடு கலந்து ஒரு வினோதமான ஸ்டைலில் எழுதியிருக்கிறேன் என்று வினயமாகச் சொல்கிறார். வினயத்தில் வாஸ்தவமும் கலந்திருக்கிறது. வாஸ்தவம் என்றது பூர்வ கவிகள் மதுரமாக பாடியிருப்பதாகவும் இவர் அதற்கு மாறாக பாடியிருப்பதாகவும் சொல்வதை அல்ல. இவருடைய சொந்த கவனமும் அவர்களுடையதைப் போலவே அதைவிடவும் கூட மதுரமாக இருப்பவைதான். பின்னே என்ன வாஸ்தவம் என்றால், மற்ற புஸ்தகங்களிலிருந்து இவர் நிறைய எடுத்து தம் புஸ்தகத்தில் கொடுத்திருக்கிறாரோ என்பதுதான். வியாச சலியத்தில் இருந்து பெரிய பெரிய பகுதிகளாகவே எடுத்து தம் புஸ்தகத்தில் அங்கங்கே சேர்த்திருக்கிறார். ராஜசூடாமணி தீட்சிதரின் சங்கராபியுதம், ராமபத்ர தீட்சிதரின் பதஞ்சலி விஜயம், ஜெகநாத கவியின் பகவத்பாத சப்ததி ஆகியவற்றில் இருந்தும் அநேக ஸ்லோகங்களை எடுத்து இந்த புஸ்தகத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனந்தகிரியமும் அவர் முக்கிய சோர்ஸாக எடுத்துக்கொண்டுள்ள இன்னொரு புஸ்தகம். ஆனால் அது ஸ்லோகம் கொஞ்சமாகவும் கத்தியம் உரைநடை அதிகமாகவும் கலந்து எழுதப்பட்ட புஸ்தகம் ஆகையால் முழுக்க ஸ்லோக ரூபமாகவே அமைந்த இந்த புஸ்தகத்தில் அதிலிருந்து அதிகம் சேர்க்க முடியவில்லை. ஆனாலும் அதிலிருந்தும் சில ஸ்லோகங்களை கையாண்டிருக்கிறார். அதன் வசன நடை பகுதிகளில் இருந்தும் தாத்பரியங்களை எடுத்துக்கொண்டு ஸ்லோகமாக பண்ணி கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் பல புஸ்தகங்களில் சாரமாய் உள்ளதையெல்லாம் ஒரே இடத்தில் நாம் சேர்த்து படித்து ரசிக்கும்படியாக தம்முடைய நூலில் திரட்டி கொடுத்திருக்கிறார். மூலத்தில் உள்ளதை அப்படியே கொடுப்பது, கொஞ்சம் மாற்றி கொடுப்பது, டெவலப் பண்ணி கொடுப்பது என்று 3 விதமாகவும் பண்ணியிருக்கிறார். ஆகையினாலேயே அந்த புஸ்தகம் பண்டித பாமர ரஞ்சகமாக பிரசித்தமாக இருக்கிறது. சில பேர் கேட்கிறார்கள், அவரே பேர் சொல்லி குறிப்பிட்டுள்ள வியாசா சலியத்தில் இருந்தும் பூர்வ சரித்திரங்கள் என்று அவர் சொல்வதில் புகழ்பெற்றுள்ள ஒன்றான ஆனந்த கிரியத்தில் இருந்தும் வேண்டுமானால் அவர் நிறைய எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கராபியுதயம், பதஞ்சலி சரிதம், பகவத்பாத சப்ததி முதலியவற்றில் இருந்து அவர் எடுத்துக்கொண்டிருப்பார் என்பதை விட அந்த புஸ்தக கர்த்தாக்கள் தான் இவருடைய புஸ்தகத்தில் இருந்து எடுத்து தங்களுடைய புஸ்தகங்களில் சேர்த்து கொண்டிருப்பதாக ஏன் இருக்கக்கூடாது என்று கேட்கிறார்கள். ஆனால் அவரேதான் ஸ்பஷ்டமாக அநேக நூல்களில் இருந்து திரட்டியதாக சொல்லியிருக்கிறாரே. அது மாத்திரமில்லை, சங்கர விஜயங்கள் என்பவை காவிய ரீதியில் எத்தனை ரசமாக எழுதப்பட்டிருந்தாலும் அவற்றுக்கு காவியம், லிட்ரேச்சர் என்பதை விட பாராயணத்துக்கான மத கிரந்தம் என்றுதான் முக்கியத்துவம். கிரந்த கர்த்தாவின் நோக்கமே படிப்பவர்கள் ஆச்சாரிய பக்தியும் ஆஸ்திக்ய பக்தியும் பெற வேண்டும் என்பதே தவிர இலக்கியம் என்று ரசித்து மகிழ்வதோடு நின்றுவிட வேண்டும் என்பது அல்ல. இப்படி மத
சாஸ்திரங்களில் சேர்க்கும்படியாக உள்ள புஸ்தகங்களில் வேறே கவிகள் சொன்னதை நாம் எடுத்து கையாண்டால் கௌரவ ஹானி இல்லையா என்ற கேள்வி எழும்புவது இல்லை. நம் பர்பஸ் ஜனங்கள் பக்தியுடன் படித்து பாராயணம் பண்ணக்கூடியதான ஒரு கிரந்தத்தை கொடுப்பதுதான். அதற்கு எது உதவுமானாலும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் என்றே நினைத்து ஃப்ரீயாக மற்ற புஸ்தகங்களில் இருந்தும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ராஜ சூடாமணி தீட்சிதர், ராமபத்ர தீட்சிதர், ஜெகநாத கவி முதலியவர்கள் கவிகள் என்றே பெயரெடுத்தவர்கள் காவியங்கள் என்ற முறையிலேயே தங்களுடைய புஸ்தகங்கள் பெயரெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எங்கேயாவது இன்னொரு புஸ்தகத்தில் இருந்து எடுத்து தங்கள் புஸ்தகத்தில் சேர்ப்பார்களா? கவிகள் இதை கௌரவ ஹானியாகவே நினைப்பார்கள். இப்படி செய்வதாக தங்கள் நூலில் சொல்லாமலே செய்தால் குட்டு வெளியாகிற போது சோரகவி இலக்கிய திருடர் என்று மானமே போவதாகத்தான் ஆகும். ரசவத்தாக இப்படி ஒரு சங்கர விஜய புஸ்தகம் இருந்தால் நிச்சயம் பல பேருக்கு பண்டித சமூகத்தினருக்காவது தெரிந்ததாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கவி என்று பெயர் வாங்கியவர்கள் அதிலே கை வைத்து தங்கள் புஸ்தகத்தில் நுழைய விட்டுக்கொள்ள துணிவார்களா? இன்னொன்று, மாதவிய சங்கர விஜயம் சுமார் 2000 ஸ்லோகம் கொண்ட பெரிய புஸ்தகம். சங்கராபியுதம், பதஞ்சலி சரிதம் ஆகியன அதைவிட ரொம்பவும் சின்ன புஸ்தகங்கள். பகவத்பாத சப்ததியிலோ மொத்தம் 70 ஸ்லோகம்தான். ஒரு பெரிய புஸ்தகத்தில் அங்கங்கே வேறே புஸ்தகங்களில் இருந்து ஸ்லோகங்கள் கொடுத்தால் வித்தியாசமாக தெரியாது. ஆனால் மூலமே சின்னதாக உள்ளபோது அதில் இரவல் சரக்கு நிறைய இருந்ததானால் அப்படிப்பட்ட புஸ்தகம் பண்டித சமூகத்தில் எடுபடுமா? அந்த கவிக்குத்தான் பெயர் உண்டாகுமா? ஒரே ஸ்டைலில், ஒரே சீரான கதை போக்கிலும் கருத்து போக்கிலும் அந்த மூன்று புஸ்தகங்களும் போகும்போது மாதவியத்தில் காணப்படும் இந்த ஸ்லோகங்களும் டெக்ஸ்டோடு அங்கமாக இயற்கையாக பொருந்தியிருப்பதால் வேறே புஸ்தகங்களில் இருந்து எடுத்து சேர்த்தது என்று சொல்வதற்கு இடமில்லை. மாதவிய கர்த்தாவே கௌரவ ஹானி என்று நினைக்காமல் திறந்த மனதோடு அநேக நூல்களில் இருந்து கோத்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அப்படி இல்லை என்று நாம் ஏன் ஆட்சேபிக்க வேண்டும்? வியாசாசலீயம், இந்த புஸ்தகத்தில் இருந்து தெரிவது வியாசாசலீயத்திற்கு நிறைய பிராமாண்யம், மெய்மை உண்டு என்பது. அச்சலம் என்றால் மலையல்லவா? அதை வைத்து ஸ்லேடையாக மாதவியத்தின் ஆரம்பத்தில் அதை பண்ணியவர் வியாச அச்சலர் முதலான பூர்வகால பண்டிதர்கள் என்ற மலையில் ஆச்சாரிய சரித்திரம் ஒரு உன்னதமான விருட்சமாக முளைத்திருக்கிறது. அதன் புஷ்பங்களில் நிரம்பியுள்ள தேனை, அர்த்த புஷ்டியை வித்வத் சமூகம் என்கிற வண்டுகள் பானம் பண்ணுகின்றன. உச்சத்தில் உள்ள அந்த புஷ்பங்களில் என் சிற்றறிவு என்ற குட்டையான துரடுகோலுக்கு எட்டுகிற கொஞ்சத்தை மட்டும் ஈஸ்வர விஸ்வரூபமான குருஸ்மரணையோடு பறித்து மாலையாக தொடுத்து இந்த சம்சோப சங்கர விஜயமாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உபமானம் சொல்லி இதே வியாசாசலியத்தை கோவிந்தநாதரும் தம்முடைய சங்கர விஜயத்தில் கொண்டாடியிருக்கிறார். அத்யுன்னதஸ்ய காவியத்ரோர் வியாசாச்சல புவோ அகிலம் அர்த்த பிரசூனாத் யாதாதும் அசமர்த்தோ அகம் அத்புதம். வியாசாச்சல பூமியில், வியாச அச்சலமாகிய மலை நிலத்தில் மிகவும் உயர்ந்த காவிய மரமாக ஆச்சாரிய சரித்திரம் முளைத்திருக்கிறது. அதனுடைய அர்த்தமாகிய அற்புத புஷ்பத்தை பறித்து வர நான் சக்தி அற்றவன் என்று அர்த்தம். புஸ்தக ஆரம்பத்திலேயே வியாசாச்சலரை ஸ்துதித்த மாதவிய கர்த்தா அப்புறம் 10-15 ஸ்லோகங்களில் அவையடக்கமாக பல விஷயங்களை சொல்லிவிட்டு மறுபடியும் தன்யோ வியாசாச்சல கவிவரஸ் தத் கிருத்ஞான்ச தன்யா என்பதாக கவி சிரேஷ்டரான வியாசாச்சலரும் பாக்யசாலி, அவருடைய கிரந்தத்தை அறிந்தவர்களும் பாக்யசாலிகள் என்று பாராட்டுகிறார். ஆனந்தகிரியம், முழுசாக கிடைத்திருக்கும் சங்கர விஜயங்களுக்குள் ரொம்பவும் பூர்வ காலத்தியதாக தெரிவது ஆனந்தகிரியம். பல சோர்ஸ்களில் இருந்து அதற்கு நிரம்ப பிராமாண்யம் உண்டென்பது உறுதியாகிறது. மாதவியத்திற்கு 2 வியாக்கியானங்கள் சொன்னேன் அல்லவா? மாதவியத்தில் அதற்கு ஆதிபூர்வ ஆதாரமாக சொல்லப்படும் பிருஹத் சங்கர விஜயம், பிராச்சீன சங்கர விஜயம் என்பவற்றில் உள்ள விவரங்களையெல்லாம் ஆனந்தகிரியத்திலேயே அடங்கி இருக்கின்றன என்றும், அதனால் இதையே பிருகத் சங்கர விஜயம் என்று பிராச்சீன சங்கர விஜயம் என்றும் சொல்வது உண்டு என்றும் அந்த 2 வியாக்கியானங்களில் இருந்து தெரிகிறது. மாதவியத்தில் சொல்லாத விஷயங்களையும்
சில இடங்களில் இந்த வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக, அச்சுதராய மூடக் தம்முடைய அத்வைத ராஜ்ய லக்ஷ்மியில் ஆச்சாரியாளின் கடைசி நாட்களை சொல்லும் இடத்தில் சிவரகசியத்தின் 9வது அம்சத்தில் 11வது அத்தியாயத்தில் வருகிற ஆச்சாரிய சரித்திரம் முழுவதையும் கடைசியில் அவர் காஞ்சியில் சித்தி பெற்றது வரை கோட் பண்ணிவிட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆனந்தகிரியின் பிருகச்சங்கர் விஜயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று மேலும் அத்தாரிட்டி காட்டும் விதத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்வதில் இருந்து ஆனந்தகிரிக்கு ஆனந்த ஞானர் என்று பெயர் இருந்தது தெரிகிறது. தனபதி சூரி தம்முடைய டிண்டிம புஸ்தகத்தில் ஆச்சாரியாளின் திக்விஜயத்தை வர்ணிக்கும் மாதவியத்தின் 15வது அத்தியாயத்திற்கு வியாக்கியானம் செய்யும் போது, என்னென்ன சித்தாந்தக்காரர்களோடையெல்லாம் ஆச்சாரியால் வாதம் பண்ணினார், எப்படி வாதித்தார் என்று நீளமாக 800 ஸ்லோகங்களுக்கு மேலே சொல்லிக் கொண்டு போகிறார். அத்திர பிராச்சீனானு ரோதேன வியாக்கியம், அதாவது பிராச்சீனமான மூலத்தை அனுசரித்து இப்படி வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அவர் ஆனந்தகிரியத்தையே ரொம்பவும் க்ளோஸாக அனுசரித்துத்தான் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார் என்பது அந்த சங்கர விஜயத்தை பார்த்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரியும்.